குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 8th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி முடிச்சிட்டோம். இது வந்து லாஸ்ட்டு சாப்டர் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சாப்டர்னால் நடத்ததற்குரிய சாப்டர், 4th சாப்டர் பார்க்க போகிறோம். 4th சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. ஜாமெட்ரினா தமிழில் வடிவியல். ஆல்ரெடி நம்ம ஜாமெட்ரி வந்து நீங்கள் 6th படித்து வந்துருப்பீங்க இல்லைங்களா. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வேறு, ஜாமெட்ரி வேறு. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரினா அந்த ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அந்த ஜாமெட்ரியை நம்ம என்ன பண்ணுறது, வரைஞ்சி பார்க்குறது. இங்கே வந்து ஜாமெட்ரினா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், நீங்கள் வரைஞ்சி பார்த்த அந்த வடிவங்கள் இருக்குது இல்லைங்களா, ஷேப்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்க போகிறது வச்சுங்களா. ஜாமெட்ரி இது வந்து பண்ணுறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும். அதாவது சில ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி போடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதில் மெயினாக நீங்கள் ரெண்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 9th படிச்சுட்டுப்பீங்க, கான்குரண்ட் அனதர் ஒன் இஸ் சிமிலர். கான்குரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். கான்குரண்ட்டுனா ஒரே மாதிரியான அர்த்தம். சர்வசமம் முக்கோணம், கான்குரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சர்வசமம் முக்கோணம், ஒரே மாதிரியான அப்படின்னு என்ன, பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இல்லை ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, கிடையவே கிடையாது இல்லைங்களா. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரே மாதிரி ஷேப் இருக்கிறதுன்னு பார்த்தீங்களா, சேம் சைஸ் அண்டு ஷேப் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கணும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்குது. பாருங்கள், இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு தான் ஒரு கான்குரண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிளாக சொல்லலாம் சரிங்களா. இப்போ கான்குரண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான். எப்படி இருக்கும், சேம் சைட் அண்ட் சேம் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஹைட் சைட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சு இது வந்து கான்குரண்ட்டுன்னு சொல்கிறோம். இதே சிமிலர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ பாருங்கண்ணா, இது என்னோடய கை, இது என்னோடய பையனோட கை. இப்போ பாருங்கள் வைக்கிறான், பாருங்களேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் ப்ரொஃபஷனல் சைட்ஸ் வந்து நாட் ஈக்குவல், ஒரே மாதிரி இருக்காது. பாருங்கள், இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் சிமிலராக இருக்கும், ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சைஸ் எப்படி இருக்குங்க, டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. டிஃப்ரெண்ட் சைஸ் இது ப்ரொஃபஷனல் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், வேரியேஷன் வரும், சர்வசமமாக இருக்காதுன்னு வச்சிங்களா. அப்போ இந்த மாதிரி வர்றது வந்து என்ன, சிமிலர்னு சொல்கிறோம். ஒரே மாதிரி ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது, ஆனால் ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து சிமிலர். நான் ஃபஸ்ட்டு வச்சது என்ன கைடு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்குரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இது கான்குரண்ட், என் பையன் கையை மேலே வச்சு காட்டுறது வந்து சிமிலர். இப்போ நாம் இந்த 10th என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இது ரெண்டை பற்றி தான் பார்க்கணும். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் 9th படிச்சிட்டிங்க. இதை பற்றி தான் நம்ம சிமிலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிமிலர் அப்படின்னா அது உங்களுக்கு வடிவத்தவைன்னு அர்த்தம். சிமிலரிட்டின்னு சொல்லியிருப்பாங்க, வடிவத்தவைன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம டீஃபாக பார்க்கலாம், நல்லா கவனிங்க. ரொம்ப ஈஸி தான், மெதுவாகவே போகலாம் இந்த சாப்டரு. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கூடிய இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ கண்ணு பண்ணலாம்னா டாபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டாபிக்குள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம என்ன சொன்னேன், சிமிலரிட்டி பார்க்க போகிறோம். வடிவத்தைனா ரெண்டு வடிவத்தில் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் டிஃப்ரென்ஸ் வரும் சரிங்களா. எங்கள் எழுதிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்குரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா சேம் சைஸ் அண்ட் சேம் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா. ரெண்டு ஒரே மாதிரி, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சிமிலர் ட்ரையாங்கிள்னா சேம் ஃபேஸ் இருக்கும், பட் ப்ரொஃபஷனலி சைட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஏங்கிள்ஸ் வந்து எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லலாம், நம்ம வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். சிமிலருக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் போடணும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் நடந்துச்சு, பிக்யூஆர்னு ட்ரையாங்கிள். பாருங்கள், ரெண்டையும் பார்த்து பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்குது, சிமிலர் பார்த்திங்களா. வடிவத்தில் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இங்கே இந்த ரெண்டு ஏங்கிள் கொடுத்துக்கிறாங்க. இது 1, 2, 3 எடுத்து, அதேமாதிரி 1, 2, 3. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வடிவத்தே இருக்கிறதுனால ஏங்கிள்ஸ் பாருங்கள், இது ஈக்குவலாக இருக்கும். இது ஏவும் இது பி, இது ரெண்டு ஈக்குவல். அதேமாதிரி இந்த பியும் கியூவும் ஈக்குவல், சியும் இந்த ஆறு ஈக்குவல். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஏங்கிற ஏங்கிளும் பிங்கிற ஏங்கிளும் ஈக்குவல், பிங்கிற ஏங்கிளும் கியூங்கிற ஏங்கிளும் ஈக்குவல், சிங்கிற ஏங்கிளும் ஆறுங்கிற ஏங்கிளும் ஈக்குவல். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த ஏவும் இந்த பிங்கிற ஏங்கிள் ஈக்குவல், அதேமாதிரி பியும் கியூங்கிற ஏங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், சியும் ஆறுங்கிற ஏங்கிள் ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. ஆனால் சைட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏபி நாட் ஈக்குவல் டு பிக்யூ, ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்குது. சைட்ஸ் இது லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நாட் ஈக்குவல், அதேமாதிரி ஒவ்வொரு சைட்ஸும் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம், இப்போ சிமிலரிட்டி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, எழுத சொல்லித்தர எப்படின்னு. இங்கே பாருங்கள், ஏபி பை பிக்யூ, ஏபி பை பிக்யூ சீக்குவல் டு
அடுத்தது பிசி பை கியூஆர், பிசி பை கியூஆர் சீக்குவல் டு ஏசி அல்லது சிஏ, சிஏ பை பிஆர் அப்படின்னு எழுதலாம். இதுதான் சிமிலாரிட்டி. எல்லாம் இந்த என்ன சொல்கிறது சேம் சேம் சேஃபாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு சேம் சைடு, இப்போ சைட்ஸ் வந்து பட்டு நாட் சேம் சைடு, சைடு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஃபேஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், சரிங்களா. சேப் வந்து ஒரே மாதிரி இருக்குது, சேம் சேப் பட் நாட் சேம் சைடு, சைடு வந்து எப்படி இருக்காங்க ஒரே மாதிரி இருக்கும், சைஸ்ன்னு போட்டிருக்கோம் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், அதை பார்த்துக்கணும் எப்படி கண்டிஷன்ஸ் எடுத்து போடுறோம் அப்படிங்கிறத. இது எப்படி எழுதுறோன்னு மறுபடியும் பார்த்துக்குங்க, எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஏபி பை பிக்யூ, அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா பிசி பை கியூஆர், நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிஏ பை பிஆர், பிஆர் அல்லது ஆர்பி எப்படின்னு எழுதி, ஆர்பி இல்லைங்க சிஏ பை ஆர்பின்னு எழுதிக்கிங்களா, ஓகேங்களா. இது எப்படி இருக்குன்னா ஒன்றா கிரேட்டர் தேன் ஒன்றா இருக்கும் இல்லை லெஸ் தேன் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா. சேம் சேஃப் அதை பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும், சேஃப் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எப்படி இருக்குங்க சைட்ஸ் வந்து சைடு வந்து லென்த்து வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து சில கிரிட்டீரியா வச்சுக்கிறாங்க, விதிமுறைகள் சிலது இருக்குது. அப்படி இருந்ததுனா தான் அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஏ, ஏஏனா ஏங்கிள் ஏங்கிள்னு சேர்த்தோம், ஏங்கிள் ஏங்கிள் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் கண்டிஷன். அதாவது கோணம் கோணம், தமிழில் சொன்னால் கோணம் கோணம்னு வச்சிங்களேன், எப்படி இருக்கும் பாருங்கள். ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ஒன்று ஏபிசி இன்னொன்று பிக்யூஆர். இதில் இந்த ரெண்டு ரெண்டு வந்து ஏங்கிள்ஸ் ஈக்குவல், அப்போ இந்த ரெண்டு ஏங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் வரும், இப்போ ரெண்டு ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும்பொழுது சிமிலரிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேஸ் ஆச்சுன்னா மூணு ஏங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது சிமிலரிட்டி கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதில் ஏங்கிற ஏங்கிளும் இதில் பிங்கிற ஏங்கிளும் ஈக்குவல், இதில் பிங்கிற ஏங்கிளும் கியூங்கிற ஏங்கிளும் ஈக்குவல். எனி டூ சிமிலாரிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேஷன் ஆச்சுனாலே அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ், எஸ்ஏஎஸ்னா சைடு ஏங்கிள் சைடு, டூ சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தெரியுங்களா. சர்வசமம், ரெண்டு பக்கங்கள் சர்வசமம் எனில் அது ஏங்கிள்ஸ் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இதில் ஏபிங்கிற சைடும் இங்கே வந்து கியூபிங்கிற சைடும் வந்து ஈக்குவல், அனதர் ஒன் இஸ் ஏ சிங்கிற சைடும் ஆர்பிங்கிற சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு வச்சிங்களா. அப்போ இந்த ரெண்டு ரெண்டு சைடு ஈக்குவல், இந்த ரெண்டு ஈக்குவல்னா சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும்பொழுது, ப்ரொபோஷனலாக இருக்கும்போது, சர்வசமமாக இருக்கும்போது ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வருது, ஏங்கிள் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கண்டிஷன். அடுத்தது ட்ரிபிள்எஸ், ட்ரிபிள்எஸ் என்ன தெரியுங்களா, சைடு 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 எல்லா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், த்ரீ சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் சர்வசமம், மூணு சைடுமே சர்வசமமாக இருந்துச்சுன்னு வச்சுங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஏபிசி பிக்யூஆர் இது இது ஈக்குவல், இது இது ஈக்குவல், இது இது ஈக்குவல், இந்த நாலு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லலாம், நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. சரி, நாங்கள் தனியாக எழுதி காமிச்சது என்னென்னா அதே தான், சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி எடுத்துக்கணும்னு எழுதிக்கிறேன். ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், அந்த பிக்யூஆர் ரெண்டு ட்ரையாங்கிள், இந்த கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேஷன் ஆச்சுனாவே சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ வந்து ஏபி பை பிக்யூ சீக்குவல் டு பிசி பை கியூஆர் சீக்குவல் டு ஏசி பை பிஆர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் அந்த ரூல் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ரிசல்ட்டாகவே சிமிலர் ட்ரையாங்கிள், சில இதில் ரிசல்ட் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ரிசல்ட்டை கொஞ்சம் படித்து பாருங்கள், அதை பேஸ் பண்ணி தான் சம்சாலம் போடுற மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் லைன் ட்ரான் ஃப்ரம் தி வெர்டெக்ஸ், ஒரு ட்ரையாங்கிளுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணும்பொழுது வெர்டெக்ஸ் பண்ணும்போது சிமிலர் ட்ரையாங்கிளாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதிக்கிறாங்க. இப்போ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், அதில் என்ன பண்ணுற ஏடிங்கிறது வந்து ஆட்டிடியூட் ஒரு லைன் வரைகிற பர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன் வச்சுங்களா, வரைஞ்சி அப்படின்னா நம்ம ரெண்டு முக்கோணமாக கன்வெர்ட் ஆயிடும். அதில் ஒன்று வந்து ஏபிசி, அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா டிபிஏ, அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா டிஏசி. அதாவது எப்படி வேணால் கொடுத்துருப்பாங்க, நம்ம சிமிலர் ட்ரையாங்கிளாக கன்வெர்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அப்படி தான் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இதில் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன், இப்போ இதை எடுக்கிறேன் பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு தெரியும் மொத்தமாக ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா த்ரீ சைட்ஸ் ஆட் பண்ண விட ஒரு 180 வரும் இல்லைங்களா, 180 வரும். இந்த ஏங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிறேன். அப்போ இது என்ன வருதுங்க, 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும், சரிங்களா. 90 மைனஸ் தீட்டா, இது வந்து ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி இருக்கும், சரிங்களா. 90 டிகிரி அப்போ ஆட் பண்ணும்போது என்ன வரும், தீட்டா ப்ளஸ் 90 மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஒரு 90, சரிங்களா. அப்போ என்ன ஆச்சு, 90 டிகிரி. அப்போ பாருங்கள், அந்த மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா கட்டினா 90 90 எவ்வளோ வரும், 180 டிகிரி வரும்.
அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள்னா த்ரீ சைட்ஸ் ஆட் பண்ணால் கிடைக்குது 180 டிகிரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பற்புனல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் நம்ம மாற்றி எழுதணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஏபிசின்னு எடுத்துருக்கேன். ஏபிசி ஏங்கிறது வந்து எவ்வளோ இருக்குதுங்க எங்களுக்கு பாருங்கள். ஏங்கிற ஆங்கிள் வந்து உங்களுக்கு இதில் ஏங்கிறது வந்து 90 டிகிரி இருக்குது கரெக்டாக, பிங்கிறது தீட்டா, சிங்கிறது 190 மைனஸ் தீட்டா. இப்போ அதே மாதிரி இதில் இருக்கான்னு பாருங்கள். டிங்கிறது வந்து ஏங்கிளாக இருக்கா? இருக்குது. அனதர் ஒன் இஸ் பிங்கிறது என்ன? பிங்கிறது பாருங்கள் இதில் பிங்கிறது இதில் இந்த இதில் இருக்கிறோம். பிங்கிறது தீட்டாவா? பிங்கிறது தீட்டா. அடுத்தது பாருங்கள் ஏங்கிறது 90 மைனஸ் தீட்டா. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வருது. இப்போ இது கரெக்டு. அப்போ என்ன சிம்லர் ட்ரையாங்கிள்னால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? சைட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து இது எடுத்துங்க. டிங்கிறது என்ன? இதில் பாருங்கள் டிங்கிறது என்ன வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டி. அதாவது இதில் வந்து ஏங்கிறது 90, அப்புறம் டிங்கிறது 90. ஓகே. அடுத்து பிங்கிறது தீட்டா. அப்போ இங்கே வந்து இதில் எடுக்கும்போது ஏங்கிறது வந்து என்னவாக இருக்கணும்? தீட்டாவாக இருக்கணும். தீட்டாவாக இருக்குது. ஓகே. சிங்கிறது 90 மைனஸ் தீட்டா. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி மூணு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த மூணு ட்ரையாங்கிள் சிம்லர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் அந்த ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள் எப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா தெரியும், குத்துக்கோடு. குத்துக்கோடு வரையும் பொழுது கண்டிஷன் என்னவாக இருக்கும் பாருங்களா? இப்போது ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஏடிங்கிறது ஒரு ஆட்டிடியூட், குத்துக்கோடு, அதே பிஎஸ்ங்கிறது ஒரு ஆட்டிடியூட், ஒரு குத்துக்கோடு வரைகிறோம். குத்துக்கோடு வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குத்துயரம்னு சொல்லலாம். அதே வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்போ சிம்லர் ட்ரையாங்கிளாக இருக்கும்னா அதனுடைய சைட்ஸ் எழுதிக்கிங்க. சரிங்களா? அந்த சைட்ஸ் வந்து எப்படி இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா விகித சமம். அதாவது சைட்ஸ் பார்த்தீங்கன்னா விகித சமம்னா எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஏபி பை லிசன் ஏபி பை பிக்யூ சீக்குவல் டு பிசி பை கியூஆர் சீக்குவல் டு ஏசி பை பிஆர் சீக்குவல் டு ஏடி பை பிஎஸ் அப்படிங்கிறது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வரக்கூடிய சட்டம் ரிசல்ட்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி வந்ததுனால சிம்லர் ட்ரையாங்கிள் சிம்லர் ட்ரையாங்கிள் எப்போ ஆல்டிடியூட்டே இருக்கும்போது குத்துயரமாக இருக்கும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர்ஸ் தெரியுங்களா? த்ரீ சைட்ஸோட ஆடிஷன் ஆட் பண்ணால் கிடைக்கிறது பெரிமீட்டர். எந்த ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணுறப்ப இதே எடுத்துங்க. இது எடுத்துகிட்டு இதனோடய ஆல் சைட்ஸ் ஆட் பண்ணும்போது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி பை பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் பிஆர் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற பெரிமீட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்? அதையும் சிம்லர் ட்ரையாங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். அதுவும் ரிசல்ட் இந்த மாதிரி கிடைக்கும். ஆட் பண்ணால் கிடைக்கும் ஏரியா. அனதர்னிஸ் பார்த்திங்கன்னா ஏரியா, அது வந்து பெரிமீட்டர்ஸ். பெரிமீட்டர்னா தெரியும் இல்லைங்களா? ஒரு முக்கோணத்தினுடைய மூணு சைட்ஸ் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் பெரிமீட்டர். கரெக்டுங்களா? அடுத்தது ஏரியா. ஏரியனுங்கிறப்போ உள்ளே வர்றது ஏரியா இல்லைங்களா? இது ஏபிசின்னு ஒரு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள், இது பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டையும் எடுத்துங்க. ரெண்டு எப்போ சிம்லராக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏரியா. ஏரியான்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதனுடைய சைட்ஸோடைய ஸ்கொயர், சைட்ஸோடைய ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கணும்? விகித சமம் இருக்கணும். சைட்ஸோட ஸ்கொயர் என்ன சொல்கிறது உங்களுக்கு? அந்த இதனுடைய சைட்லாம் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஸ்கொயர் இதாக இருக்கணும் ஒரு போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பிக்யூஆர் டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் பி சரி ஏபிசி டிவைடட் பை பிக்யூஆர்னு எடுத்திங்கன்னா ஏபி ஸ்கொயர்டு பை பிக்யூ ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு பை கியூஆர் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ஆனதர் ஒன் இஸ் ஏசி ஸ்கொயர்டு பை பிஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்கை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் புக்கு இங்கிலீஷ் மீடியம் பாருங்கள். அப்புறம் வடிவத்த முக்கோணத்தின் பரப்பளவின் விகிதம் அவற்றின் ஒத்த பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்துக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இதனுடைய சைட்ஸுக்கு அதனுடைய என்னத்துக்கு சைஸினுடைய ஸ்கொயருக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறாங்க. சரி, சர்வசமமாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறாங்க. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா காமன் வெர்டெக்ஸ். காமன் வெர்டெக்ஸ் பேஸ் வந்து சேம் ஸ்டேட் லைன் கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசின்னு எடுத்துங்க ஒரு ட்ரையாங்கிள். இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் இருக்காது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அதுக்கு ஏடிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஏடிங்கிறது ஒரு ஆட்டிடியூட் மாதிரி எடுத்தாலும் சரி, சரிங்களா, பிரிக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா இப்போ பாருங்கள் இதில் இந்த ஏங்கிளும் பாருங்கள் இது வந்து ஏ, அதாவது டிபிஏ, அதாவது இது டிபிஏ அனதர் ஒன் இஸ் டிஏசி. இந்த ரெண்டு சிம்லர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அதாவது இது 90, இது 90, இது தீட்டா அப்படின்னு இது என்ன உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது 90 மைனஸ் தீட்டா வருங்களா? 90 மைனஸ் தீட்டா. திஸ் ஒன் இஸ் 90 மைனஸ் தீட்டானா திஸ் ஒன் இஸ் தீட்டா. எல்லாம் ஆட் பண்ணால் 180 வரணும். இப்போ போட்டு காமிச்ச மாடல் தான். அப்போ என்ன உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஏ டிபிஏ டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஏசி சீக்குவல் டு பிடி பை டிசி. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் வெர்டெக்ஸ் வரும்பொழுது. காமன் வெர்டெக்ஸ்ன்னு தெரியுங்களா, வரும்பொழுது என்னாகும் இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரூலாக கொடுத்துக்கிறாங்க. நான் சம் போடும்போது எந்த ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் எந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு தெளிவாக சொல்கிறேன்.
இதை பார்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க ரிசல்ட்டாக மீன்ஸ் சிமிலர் ட்ரையாங்க, நான் ஷார்ட்டாக உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுங்கள், புக்கை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கேன்னு ஃபஸ்ட்டு அதை ரீட் பண்ணுங்கள். இந்த ஜாமெட்ரி பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து நம்ம புதுசாக ஓனாக எதுவும் கிரியேட் பண்ண முடியாது, இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் என்னங்கிறது நீங்கள் புக்கில் ரீட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணான்னா அடுத்தது போகலாம். சரிங்களா, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, ரைட், இதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சம்முக்கு போகலாம். வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.1. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி கொஸ்டினை படித்து பாருங்கள். பிஎஸ்டி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க. இப்போ பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலலாக எஸ்டின்னு ஒரு லைன் போட்டோம்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுது. இது வந்து பிஎஸ்டின்னு ஒரு ட்ரையாங்கிள். இப்போ நான் எடுத்துக்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று பிஎஸ்டின்னு ஒரு ட்ரையாங்கிள், அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள். இது எடுக்கும்பொழுது இது ஒரு 90 டிகிரி வரும், இது எடுக்கும்போது ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு பிங்கிறது காமன் ஆங்கிளாக வந்துருச்சு. சரிங்களா, இப்போ பாருங்களேன், இப்போ இது எடுக்கலாம். இது எடுத்துகிட்டு இதை எப்படி பிரித்து இதை எழுதலான்னு பாருங்கள். சைட்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா, சைடு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி பை நல்லா பாருங்கள் சைட்ஸ் அண்டு ஏங்கிள் வச்சு பண்ணுறோம். சைட்ஸ் அண்டு ஏங்கிள், இது ஏங்கிள் இல்லைங்களா. இப்போ எஸ்ஏஎஸ் அந்த கண்டிஷன் வச்சு நம்ம ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்களேன் பிஎஸ் பை பிக்யூ நல்லா பார்த்துங்க. பிஎஸ் பை 2 மார்க் கொஷின், கேர்ஃபுல்லாக கவனிங்க. பிஎஸ் பை பிக்யூ சீக்குவல் டு பி டி பை பிஆர் அப்படின்னு எழுதுறோம். இதில் நான் சொல்லிக்கிற முதலே பிங்கிறது காமன் ஏங்கிள், ரெண்டு முக்கோணத்துக்கும் இந்த முக்கோணத்துக்கும் சரி இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு சரி இது வந்து காமன் ஏங்கிளாக இருக்கும், பொது கோணம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் அப்படி வச்சுக்கோங்க. சரிங்க, அடுத்ததில் பிரிக்கிறோம். இப்போ எனக்கு பிக்யூ வேணும்னா பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூ ரெண்டே கூட்டினா தான் பிக்யூ கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், பிக்யூ டினாமினேட்டில் வர்றத பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூன்னு எழுதுகிறோம். சீக்குவல் டு இது பாருங்கள் அதே மாதிரி பிடி ப்ளஸ் டிஆர், பிடி ப்ளஸ் டிஆர் ரெண்டும் சேர்ந்தது தான் பிஆர். ஓகே, இப்போ பிஎஸோட வேல்யூ எவ்வளோ, 2 டிவைடட் பை பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூனா 2 ப்ளஸ் 1 சீக்குவல் டு பிடி எவ்வளோ, 4 டிவைடட் பை 4 ப்ளஸ் 2. அப்போ பாருங்கள் 2 பை 2 ப்ளஸ் 1 3, இது பாருங்கள் 4 பை 2 4 ப்ளஸ் 2 வந்து 6. இதை கட் பண்ண முடியாது 2 பை 3. அப்போ இதுவும் 2 பை 3 சீக்குவல் டு இதுவும் 2 பை 3. அப்போ ரெண்டோட வேல்யூ ஈக்குவலாக வந்ததுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிள் பிஎஸ்டி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். எந்த சிமிலரிட்டி பிரகாரம்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது எந்த சிமிலரிட்டி பிரகாரம் ஈக்குவல்னா எஸ்ஏஎஸ் அதாவது சைட் ஏங்கிள் சைட் சிமிலரிட்டி யூஸ் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா, அதாவது சைட் ஏங்கிள் பாருங்கள் சைட் ஏங் இது ஏங்கிளு இது சைட் சைட் ஏங்கிள் சைடு யூஸ் பண்ணி இது நம்ம வந்து அந்த சிமிலரிட்டி ப்ரூவ் பண்ணி இது வந்து ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். தமிழ் மீடியம் எழுதும்போது என்ன பண்ணுறீங்கன்னா பக்கம் கோணம் பக்கம் அந்த விதி பிரகாரம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதெல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி மாடலில். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், இதில் ரெண்டு கொடுத்துக்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின் அதே தான், ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் அதே ப்ரூவ் பண்ணணும். இது பாருங்கள் நம்ம கொடுத்துக்கிறாங்க, ஒன்று பிக்யூஆர் அனதர் ஒன்று பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள் பிஎஸ்டின்னு ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு ஒன்று தான். ஆனால் டயக்ராம் தான் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதிரி இருக்குது இது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் சைட்ஸ் எல்லாம் பாருங்கள் அதே தான் கொடுக்குறேன். க்யூஆருக்கு பர்பண்டிகுலர் எஸ்டின்னு ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் நமக்கு தெரியும் சைடு ஏங்கிள் சைடு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரெண்டு வந்து பிங்கிறது காமன் ஏங்கிள். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு ட்ரையாங்கிள் வந்து எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இது பிஎஸ்டின்னு ஒரு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்னு ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டாக எடுத்துருக்க ரெண்டு ட்ரையாங்கிள், ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி, பிஎஸ் பை பிக்யூ சீக்குவல் டு பி டி பை பிஆர்னு எழுதுறீங்க அல்லது சரிங்களா பிடி பை டிஆர்னு எழுதுகிறோம். சரிங்களா, பிங்கிறது காமன் ஏங்கிள் பொது கோணம். சரி, இப்போது எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பிஎஸ் பை நல்லா பாருங்கள் பிஎஸ் பை என்ன பண்ணிக்கிறேன் அடுத்தது பிக்யூ கரெக்டுங்களா. அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிடி பை டிஆருங்கிறது வந்து பிஆர்னு எழுதலாம். சரிங்களா, ரைட். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பிஎஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் இது தேவையில்லை, இதை அடிச்சு விட்ருங்க, இதுலேருந்தே நம்ம எழுதிக்கலாம். அதாவது பிஎஸ் பை பிக்யூ சீக்குவல் டு பிடி பை டிஆர்னு எடுத்துங்க. அப்போன சம் மாதிரி இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான், அதனால் அடிச்சு விட்டுட்டேன், இது மட்டும் எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் நியூமரேட்டர் அப்படி வச்சுக்கி டினாமேட்டரில் வந்து பிக்யூ அப்படிங்கிறத பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூன்னு எழுதலாம். அதேமாரி சீக்குவல் டு பிடி டிவைடட் பை இதை வந்து பிடி ப்ளஸ் டிஆர்னு எழுதலாம். பிஎஸோட வேல்யூ 2 டிவைடட் பை பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூனா 2+3 வரும் உங்களுக்கு. இது வந்து பிடி வந்து 2, பிடி ப்ளஸ் டிஆர்னா 2+3 வரும். இதை நியூமரேட்டர் அதே வரும், இது ரெண்டே ஆட் பண்ணால் 5. இது 2 டிவைடட் பை நியூமரேட்டர் ஆட் பண்ணால் அது கீழே வந்து டினாமினேட்டர் 5 வரும். ரெண்டு சேம் ஒரே மாதிரி இருக்கிறனால ரெண்டு இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறனால இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள். எந்த சிமிலாரிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி பிரகாரம் இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கிறோம். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், டவுட் இருந்தால் கேளுங்க, அடுத்தது போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.2 அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ட்ரையாங்கிள் பிக்யூ ஏபிசியும் இந்த ட்ரையாங்கிள் வந்து பிக்யூஆர், இது வந்து பிக்யூஆர் வந்து ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளாக அமையுமான்னு கேட்குறான். பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், அதாவது ஏபிசி அதாவது ரெண்டு பிக்யூஆர் சரிங்களா. எப்படி ஒரு ரெண்டு சேம் சைடு அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து இப்போ என்ன இப்போ எப்படி இருக்கணும், ப்ரொஃபஷனலாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் இல்லையா, செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது என்னது, பிக்யூ பை கண்டிஷன் பிறகு எழுதணும், பிக்யூ பை ஏபிசி ஈக்குவல் டு அதாவது ஏபி பை பிக்யூ சீக்குவல் டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இதுலேருந்து எழுதுகிற மாதிரி எடுத்து நாங்கள் சொல்லித்தரேன், இது வேண்டாம் இதை அடிச்சிடுங்க, எப்படி போட்டாலும் வரும், இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். பிக்யூ பை ஏபின்னு எழுதுக்கிறீங்களா, பிக்யூ பை ஏபிசி ஈக்குவல் டு எழுதுங்க, தப்பு இல்லை. பாருங்களேன் இதில் வந்து இதுதான், இதை ஸ்கொயர் இதோட இதில் வந்து ரெண்டால் மல்டிபிள் பண்ணாது இது கிடைக்குது, நல்லா பாருங்கள் இது ரெண்டால் மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கிறனால. அப்போ சைட்ஸ் பார்க்கணும், இந்த சைடு வந்து சின்னது இது பெருசு, இதை வந்து நம்ம 2 மல்டிபிள் பண்ணாது இந்த சைடு 6 கிடைக்குது. அப்போ வந்து பிக்யூ பை ஏபின்னு எழுதிங்க, பிக்யூ பை ஏபிசி ஈக்குவல் டு இதோட இதுதான் பெருசு இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கியூஆர் பை பிஎஸ் பிசின்னு எழுதிக்கிங்க. ஓகேவா, சரி அடுத்தது பிக்யூ என்ன, 3/6 ஈக்குவல் டு 4/10 வரும். இதை கட் பண்ணால் 1/2 ஈக்குவல் டு 2/5, ரெண்டு சைட்ஸும் நாட் ஈக்குவல் இல்லைங்களா, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் நாட் ப்ரொஃபஷனல், ரெண்டு நாட் ப்ரொஃபஷனல், தேர் ஃபோர் ஏபி பை ஏபிசி சாரி பிக்யூ பை ஏபி நாட் ஈக்குவல் டு கியூஆர் பை பிஎஸ். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் நாட் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் எப்படி இருக்கணும், ப்ரொஃபஷனல் சேமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். சேமாக இல்லை அப்போ வந்து ரெண்டு ட்ரையாங் நாட் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் வந்து 4.3 பார்க்கலாங்க, 4.3 என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 4.3 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவனே கொடுத்துக்கிறான் ஒரு டயக்ராம் ரெண்டு புக்லேயே கொடுத்துட்டானுங்க, கொடுத்துட்டு வந்து ஏங்கிள் பி, இந்த பிங்கிற ஏங்கிள் என்ன எவ்வளோ வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த ரெண்டே கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணின்னு வச்சிங்களேன், இப்போ பாருங்கள் இது இது வந்து என்ன பண்ணுறேன், ஏபி பை ஆர் ஆர் கியூன்னு எடுக்கிறேன். என்ன ரீசன்னா இப்போ இது பாருங்களேன், இதை வந்து ரெண்டால் மல்டிபிள் பண்ணால் தான் இந்த 6 வருது, இதை ரெண்டால் மல்டிபிள் பண்ணால் தான் இது வருது. அப்போ இது பை இது, இது பை இது சைட்ஸ் எடுக்கும்பொழுது சரிங்களா, கரஸ்பாண்டிங் சைட்ஸு மாறி எடுக்கும்போது அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள், ஈக்குவலாக வருதுன்னு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து எல்லாமே சைட்ஸ், அப்போ எஸ்எஸ்எஸ் கண்டிஷன் சிமிலாரிட்டி, இந்த சைடு இந்த சைடு மூணு சைடும் கொடுத்துருவாங்க, அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை இப்போ மூணு சைடு ஈக்குவலாக வருதுன்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம்னு எடுக்கிறேன், இது பாருங்கள் ரீசன், இது நான் எடுக்கிற ஃபஸ்ட்டு வந்து எடுக்கக்கூடியது பிஏசி, ஏங்கிறது தான் 90 டிகிரி, அப்போ ஏங்கில் வரும்போது பிஏசி, இது வந்து பார்த்திங்கன்னா பிஆர்கியூ எடுக்கிறோம். எடுத்துட்டு எழுதும்பொழுது பாருங்கள் ஏபி, ஏபி பை இதுக்கு ஈக்குவலாக இது தானே ஆர்கியூ சீக்குவல் டு பி பிசி இல்லைங்களா, பிசி பை கியூபி இதை ரெண்டால் போயிருந்தாலும் 12 வரும். அப்போ பிக்யூ சீக்குவல் டு சிஏ பை பிஆர், புரியுதுங்களா இப்படி என்ன, இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும், இதை மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும், ரெண்டால் மல்டிபிள் பண்ணால் சேம் ஒரே வேல்யூஸாக மல்டிபிள் பண்ணுறாங்க, 6 மல்டிபிள் பண்ணால் 12 கிடைக்குது. எந்தெந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸை வந்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறாங்க கிடைச்சிருக்கு அதை மட்டும் நீங்கள் பேர் பேர் எழுதிக்கிங்க, ரேஷியோவில் எழுதிக்கிங்க, டிவைடட் போட்டு எழுதிக்கிங்க. இப்போது ஏபியோட வேல்யூ என்ன, 3/6, இது வந்து 3, இது வந்து 6, இது வந்து 6, இது வந்து 12, இது வந்து 3√3, இது வந்து 6√3 போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் 1/2 1/2 1/2. 3 சைட்ஸோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா ப்ரொபோஷனல் ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் பிஏசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூஆர்பி. எந்த சிமிலாரிட்டி பிரகாரம், எஸ்எஸ்எஸ் சைடு பக்கம் 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 விதிப்படின்னு எழுதிக்கிங்க. ஓகேங்களா, சரி அடுத்தது
அப்படி எல்லாமே கரஸ்பாண்டிங் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சிங்கிற ஏங்கிளும் சரிங்களா, சிங்கிற ஏங்கிளும் இந்த ஏங்கிள் இப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கண்டிஷன். ஓகேங்களா. சரி, அப்போது அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டாலும் சரி, இந்த மாதிரி போடாமல் த்ரீ சைட்ஸ் ஈக்குவல் எடுத்து போடும்போது என்ன ஆகுனா, ஏங்கிள் ஏ ப்ளஸ் ஏங்கிள் பி ப்ளஸ் ஏங்கிள் சி சீக்குவல் டு 180 டிகிரி இல்லையா. இப்போ இந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு நான் சொல்கிறது பாருங்கள் ஈஸியாக இருந்தால் போட்டுடலாம், த்ரீ சைட்ஸும் கர ஈக்குவலுங்கிறப்போ. இப்போ ஏங்கிள் ஏ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், ஏங்கிள் ஏ வந்து உங்களுக்கு 90 இல்லைங்களா, ஏங்கிள் ஏன்னா 90 டிகிரி ப்ளஸ் ஏங்கிள் பி வந்து 60 டிகிரி ப்ளஸ் ஏங்கிள் சி சீக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சுங்க. வச்சிங்கன்னா ரெண்டை ஆட் பண்ண எவ்வளோ வருதுங்க, 150ஆ, 150 டிகிரி ப்ளஸ் ஏங்கிள் சி சீக்குவல் டு 180னா, இப்போ ஏங்கிள் சி சீக்குவல் டு 180 மைனஸ் 150, அப்போ என்னாச்சு, ஏங்கிள் சி சீக்குவல் டு 30 டிகிரி. ஏங்கிள் சியும் ஏங்கிள் பியும் என்னது உங்களுக்கு கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் அப்படிங்கிறனால என்ன சிமிலாரிட்டி பிரகாரம் என்ன எழுதலாம்னா, இப்போ ஏங்கிள் பி சீக்குவல் டு 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும், புரியுதுங்களா. அதனால் நீங்கள் இந்த ஸ்டெப்பை விட்டுட்டு கூட இதை நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒன்றும் இல்லைங்க, 180 மைனஸ் சம்திங் நீங்கள் வந்து இதை விட்டுட்டு வேணால் விட்டுருங்க, எழுத வேண்டாம். இதை நீங்கள் இதை எழுந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதை எழுதி போட்டுங்க. ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட த்ரீ சைட்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருங்கிற கான்செப்டில் வச்சு போட்டுக்கிறோம். ஏங்கிறது 90 டிகிரி தெரியும், பிங்கிறது 60 டிகிரி, சி மட்டும் தெரியாது, அதான் கண்டுபிடிக்கிறோம். சியும் பியும் வந்து கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் அப்படின்னால உங்களுக்கு வந்து பியோட ஏங்கிள் வந்து 30 டிகிரி இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சரி, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, ஏபிங்கிறது ஒரு லேம்ப் போஸ்ட், அதனுடைய உயரம் வந்து 3.6 மீட்டர். சிடிங்கிறது ஒரு வந்து பாய், ஒரு பையன், அவன் வந்து எவ்வளோ இருக்கிறான், 90 சென்டிமீட்டர் இருக்கிறான். சென்டிமீட்டர் இருக்கான்னா என்ன பண்ணுறான் அவன், அவன் வந்து இங்கிருந்து என்ன பண்ணுறான், வாக் பண்ணி போகிறான் ஸ்ட்ரீட் லைட்லேருந்து, என்ன பண்ணுறான் லேம்ப் போஸ்ட்டு வாக் பண்ணுறான். எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்லனா 1.2 மீட்டர் செகண்ட்ஸில் வாக் பண்ணுறான். வாக் பண்ணும்போது 4 செகண்ட்ஸ் கழித்து அவன் வந்து இங்கே வந்துடுறான்னு வச்சிங்களேன், போகிறான். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இது எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்கான். சரி, 4 செகண்ட்ஸுக்கு அப்புறம் அங்கே போயிடுறான். அந்த சேடோ, சாரி, இந்த அவனை நடந்து இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், 4 செகண்ட்ஸுக்கு அப்புறம் இங்கே வந்துடுறான். அவனுடைய ஷேடோ இங்கே கீழே விழுது, அந்த ஷேடோவோட லென்த் எவ்வளோ கேட்டிருக்கான், லென்த் தான் கேட்குறேன். சரிங்களா, அதை நான் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. சரி, இப்போ பாருங்களேன், எல்லாம் இது வந்து மீட்டர், இது சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணுங்க, டிவைடட் பை என்ன பண்ணிக்கலாம், 100 போட்டுக்கலாமா, 100 போட்டால் நமக்கு என்ன ஆயிரும், இது வந்து உங்களுக்கு மீட்ரு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏபிங்கிறது லேம்ப் போஸ்ட்டு, ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட் கொடுத்துக்கிறாங்க 3.6 மீட்டர் மீட்டர் சரியா, இது ஓகே. சிடிங்கிறது என்ன, பாய், ஹைட் ஆஃப் தி பாய் வந்து 90 சென்டிமீட்டர், இதை நான் மீட்ரு கன்வெர்ட் பண்ணால் 0.9 மீட்டர். ஸ்பீடு எவ்வளோ, எவ்வளோ ஸ்பீடு நடக்கிறான், 1.2 மீட்டர் செகண்ட் அடைகிறான். டைம் வந்து 4 செகண்ட்ஸுக்கு அப்புறம். அப்போ டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, பிடி, எனக்கு இந்த பிடி வேணும் அப்படின்னா ஸ்பீடு இன்ட்டு டைம், ஸ்பீடு எவ்வளோ, 1.2 × 4 மல்டிபிள் பண்ணால் 4.8 மீட்டர். இட் எக்ஸ்பி தி லென்த் ஆஃப் தி ஷேடோ ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ், சின்ஸ் 4 செகண்ட்ஸுக்கு அப்புறம் என்னாச்சு, அவனோட ஷேடோ கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு ட்ரையாங்கிள் இதில் வருது பார்த்தீங்கன்னா, ஒன்று பெருசு, அனதர் ஒன்று சின்ன ட்ரையாங்கிள். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஇ, அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா சிடிஇ. இப்போ எடுக்கும்பொழுது நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், ஏபி பை சிடி சீக்குவல் டு பிஇ பை டிஇன்னு எழுதுகிறோம். ஏபி எவ்வளோ, 3.6 × 0.9 சீக்குவல் டு பிஇ. பிஇனா அது ஃபுல் லென்த் இல்லையா, பிஇனா இது ஃபுல் லென்த்து. இது நமக்கு இது வந்து பிஇ ஃபுல் லென்த்துனா இது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கிறேன் பாருங்கள். பிடி, பிடி எவ்வளோ, 4.8. அப்போ இது 4.8னா பி டிஇன்னு எடுக்கிறப்போ பிடி ப்ளஸ் டிஇன்னு வரும், 4.8 + x. அப்போ பாருங்கள், 4.8 + x ப்ளஸ் டிவைடட் பை டிஇ வந்து எக்ஸு. ஓகேவா. இது 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், டெசிமல் பாயிண்ட் இருக்குது இல்லை, 10 மல்டிபிள் பண்ணால் இது வந்து என்ன ஆயிரும், 36/9 வரும். கட் பண்ணால் 4 9 = 36 ஈக்குவல் டு இது 4.8 + x/x வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4x ஈக்குவல் டு திஸ் ஒன். அப்போ இது செப்பரேட் பண்ண எக்ஸில் ஒரு சைடு கணக்கு கன்வெர்ட் பண்ணால் 4x - x ஈக்குவல் டு 4.8. இப்போ செப்பரேட் பண்ணால் 3x ஈக்குவல் டு 4.8னா எக்ஸ் ஈக்குவல் டு 4.8/3 கட் பண்ணால் 1.6, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1.6. லென்த் ஆஃப் தி ஷேடோ டிஇஸ் ஈக்குவல் டு 1.6 மீட்டர் அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சராக வரும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிள் ஏ, இந்த ஏங்கிள் ஏ வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த பிசிஇடிக்கு ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டான்.
கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிள் கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். ஏங்கிள் ஏ வந்து இந்த சிஇடிங்கிறதுக்கு ஏங்கிளுக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணச்சோன்னா, ட்ரையாங்கிள் சிஇடி, இந்த சிஇடி வந்து அதுவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சி ஒன்று சி சிபி சாரி ஒன்று வந்து சிபிஏவும் சிம்லர் டு ட்ரையாங்கிள் சிஇடி. இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் சிம்லர் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க கொஸ்டின். ஓகேவா? சரி, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் சிம்லர் ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா, இப்போ நான் சொல்கிறோம் ஏ சிஏபி பார்த்தாலே தெரியும் ரெண்டு ட்ரையாங்கிள் சிம்லர் ட்ரையாங்கிள் சைட் சைட்ஸ் வச்சு அப்படி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டும் பை ஏங்கிள் பை ஏங்கிள் சாரி ஏங்கிள் 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 சிம்லரிட்டி அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ரெண்டு ட்ரையாங்கிள் சிம்லர் ட்ரையாங்கிள், அதாவது சிஏபியும் ஏங்கிள் அடுத்தது வந்து சிம்லர் ட்ரையாங்கிள் சிஇடி, சிங்கிறது வந்து ரெண்டுக்குமே காமன் ஏங்கிளாக வந்துருச்சு புது கோணம். இப்போ ஏங்கிள் ஏ அவனே கொடுத்துக்கிறான், ஏங்கிள் ஏசி ஈக்குவல் டு ஏங்கிள் சிஇடி, ஏவுங்கிற ஏங்கிளும் சிங்கிற ஏங்கிள் ரெண்டு ஈக்குவல்னு குளிக்கிறான். அப்போ ஏங்கிள் ஏங்கிள் சிம்லரிட்டி பிரகாரம் ரெண்டு வந்து சிம்லர் ட்ரையாங்கிள்னு சொல்லிடுறோம். அவனே சொல்லிட்டான் ஏங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு. ஓகே, அடுத்து இல்லை ஹென்ஸ் அப்படி எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம் இதை நல்லா பாருங்கள். சிஏ பை சிஇ சீக்குவல் டு ஏபி பை இடி சீக்குவல் டு சிபி பை சிடி. சரிங்களா, எழுதிடுறோம். இதில் என்ன எல்லாமே ஈக்குவல்னா ஏதோ ரெண்டு எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதையும் எடுத்துகிட்டு ப்ரூவ் கொடுக்குறேன். இப்போ ஏபி பை இடி சீக்குவல் டு சிபி பை சிடினு எடுத்துட்டேன். ஏபி எவ்வளோ, நைன். நைன் பை இடி வந்து எக்ஸ், நம்ம அதுதான் முடிக்கணும். எக்ஸ் சீக்குவல் டு பி சிபி பாருங்களேன், சிபிங்கிறது இந்த ஃபுல் லென்த் வேணும். அப்போ 10+2 டிவைடட் பை சிடி வந்து 8. எங்குது இங்கே பாருங்கள், சிடி பை சிடிங்கிறதுன்னு சிடி வந்து 8 போட்டாச்சா. இப்போ பாருங்கள் இரண்டே மண்டில் பண்ணுங்கள், 9 8 சார் 72 சீக்வல் டு 12 12 x 12 x 72 சீக்வல் டு 12 x, எக்ஸ் ஈக்குவல் டு 72 பை 12 கட் பண்ணால் 6 டைம், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதுக்குண்டான ஏன்சர். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, கொஞ்சம் பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதன் டயக்ராமில் ஸ்கேல் வச்சு அழகாக போடுங்க சரிங்களா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டுக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி புக்கை ஒரு ட்ரே ரீட் பண்ணுங்கள். நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஸ்டார்ட்டாக உங்களுக்கு எழுதி கொடுத்துக்க ரிசல்ட் எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து 4.6. அவனே டயக்ராம் கொடுத்துட்டு அதில் வந்து கியூஏ மற்றும் கியூஏங்கிறது அதாவது இது தானே கியூஏவும் பிபி வந்து பிபி ரெண்டு வந்து பர்பெண்டிகுலர் கொடுத்துரு. அப்படியே எத்தனை டிகிரி இருக்கும், 90 டிகிரி இருக்குன்னு சொல்லிக்கிறேன். செங்குத்து 90 டிகிரி இருக்கும். அப்புறம் சொல்லிக்கிறேன் ஏஓ வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பிஓ பிஓ வந்து 6 சென்டிமீட்டர், இது வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு இது ஏக்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க சொல்கிறேன் சரிங்களா. சரி வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கொடுத்துக்கிட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க, ரெண்டு ட்ரையாங்கிள், ஒன்று வந்து ஏஓக்யூ ஏ ஓக்யூ அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள், அனது ரெண்டு பிஓ பின்னு ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டுக்கு இது வந்து சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறனால. ஓகேங்களா, வெர்டிகல் வெர்டிகலி ஆப்போசிட் ஏங்கிள்ஸ் இது ரெண்டும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னாச்சு, இந்த ஏங்கிள் இந்த ஏங்கிள் 90 டிகிரி, எது ஓஏக்யூவும் ஓபிபியும் வந்து 90 டிகிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த ஓங்கிற ஏங்கிள் வர மாதிரி, அதாவது ஏஓக்யூவும் பிஓக்யூ வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஏங்கிள்ஸ், அதாவது ரெண்டு வெர்டிகலி ஆப்போசிட் ஏங்கிள்ஸ் இருங்க அப்படின்னால ஏ ஏங்கிள் கோணம் கோணம், அதாவது ஏங்கிள் ஏங்கிள் என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு ஏங்கிள் ஏங்கிள் கிரிட்டீரியா அதில் வந்து ஆஃப் சிமிலாரிட்டி, அந்த ஏங்கிள் ஏங்கிள் சிமிலாரிட்டி பிரகாரம் என்னாச்சு உனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிள் ஏஓபி ஏஓக்யூவும் ஏங்கிள் சாரி முக்கோணம் ட்ரையாங்கிள் ஏஓக்யூவும் சிம்லர் டு ட்ரையாங்கிள் பிஓபி அப்படின்னு சொல்லிடுறோம். எது பிரகாரம், ஏங்கிள் ஏங்கிள் சிமிலாரிட்டி பிரகாரம். அடுத்தது அப்படி எடுக்கும்போது எப்படி வரும் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்திங்கன்னா ஏஓ பை பிஓ சீக்குவல் டு ஓக்யூ பை ஓபி சீக்குவல் டு ஏக்யூ பை பிபின்னு வரும் சரிங்களா. இப்போ என்னாச்சு, 3 சைட்ஸுமே எல்லாமே எல்லாரோடைய எல்லா ப்ரொபோசனல்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வருது, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏஓவோட வேல்யூ 10/6 பிஓ வந்து 6, அடுத்து ஏக்யூ வந்து நமக்கு என்ன இது ரெண்டு எடுத்துக்கிறேன், இதையும் இதையும் எடுத்துக்கிறேன். அப்போ ஏக்யூ பை பிபி வந்து ஏக்யூ தெரியாது பிபி வந்து 9, கிராஸ் மல்டி பண்ணால் 90 சீக்குவல் டு 6 ஏக்யூன்னு வரும். அப்போ ஏக்யூ சீக்குவல் டு 90/6 கட் பண்ணால்
இப்போ வந்து 15 வரும். அப்போ AQC ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரூல்ஸ் அப்ளை பண்ணி போடுறீங்க. ரூல்ஸ் அப்ளை பண்ணி போடும்போது நமக்கு தேவையான ரிசல்ட் வந்து கிடைச்சிருது. ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 4.7 வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அவனே சொல்லிட்டான். அதாவது பெரிமீட்டர் யூஸ் பண்ணி போட சொல்லிக்கிறாங்க. ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் இஸ் சேம் ஆஃப் திஸ் ரேஷியோ ஆஃப் தேர் பெரிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னாச்சுன்னா, பெரிமீட்டர் பயன்படுத்தும் பொழுது அந்த ஒத்த பக்கங்கள் விகிதங்கள் வந்து ஒத்த சுற்றுள்ள விகிதத்துக்கு சமம் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா, தமிழில் சொன்னால். அப்போ என்னாச்சு, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு. அப்படின்னா கண்டிஷன் என்னங்க, ஏபி பை பிக்யூஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் ஈக்குவல் டு ஏசி பை பிஆர். சரிங்களா, சீக்குவல் டு அதனுடைய ரேஷியோ விகிதம் அவனே கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவனே கொடுத்துக்கிறான். இதுக்கு வந்து 36 பெரிமீட்டர் சுற்றளவு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 கொடுத்துக்கிறாங்க. சுற்றளவுங்க, ஏரியா கிடையாது, சுற்றளவு. மூணு சைட்ஸை சுற்றி வர்றது. அப்போ பார்த்திங்கன்னா என்னது, இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து விகிதங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமம் அப்படிங்கிறப்போ, அதாவது ஒத்த சுற்றளவு விகிதங்களுக்கு சமம் அப்படிங்கிற ரேஷியோ ஈக்குவல் அப்படிங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் தி பெரிமீட்டர், பெரிமீட்டரோட ரேஷியோக்கு வந்து ஈக்குவல்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ 36/24 போட்டுக்குங்க இந்த ரெண்டு வேல்யூ டெட் பை. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஈக்குவல் அப்படிங்களா, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போட்டாலும் சரினா எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலும் சரி. இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஒன்று எடுத்துகிட்டு போடுறேன், இதை எடுத்துகிட்டு மட்டும் இதை கன்வெர்ட் ரெண்டையும் எடுத்துக்கிறேன். எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஏபி பை பிக்யூ சீக்கிட்டு 36/24. அப்போ ஏபி பை பிக்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் எவ்வளோ 10 கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது வந்து பிக்யூங்கிறது 10, சரிங்களா, பிக்யூ வந்து எவ்வளோ 10 கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஏபி பை 10 சீக்கிட்டு 36/24. இப்போ ஏபிசி கூட கிராஸ்மெட் பண்ணால் 36/10/24 ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 3.5 வரும். 3.5 15. அப்போ ஏபிசி கூட 15 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4.8 கொஸ்டின் நீங்கள் நல்லா படித்து பார்க்கணும். அவனே கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் வந்து சிம்லர்னு கொடுத்துருக்காங்க. சிம்லர் ட்ரையாங்கிள் பிசி வந்து 3 சென்டிமீட்டர், இஎஃப் வந்து 4 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிள் ஏபிசினுடைய இது கொடுத்துட்டாங்க, என்னது ஏரியா கொடுத்துட்டாங்க 54 அப்படின்னா ட்ரையாங்கிள் டிஇஎஃப்னுடைய ஏரியா என்ன அப்படிங்கிறது குவஸ்டின். சரிங்களா, அப்போ பாருங்கள் ஏரியான்னு வரும்பொழுது ஏரியான்னு கொடுத்தாலே நமக்கு ஒரு கண்டிஷன் பார்க்கணும். இப்போ என்ன ரூல் அப்படின்னா, சின்ஸ் தி ரேஷியோ ஆஃப் தி ஏரியா, ஏரியா வேணும் அப்படின்னா 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ரேஷியோ ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் எனி 2 கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அதாவது என்ன சொல்கிறேன்னா, தமிழில் சொன்னால் இரு வடிவத்த முக்கோணங்களுடைய பரப்புகளின் விகிதமானது அவற்றின் ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமம் அப்படிங்கிற ரூல். அதான் நான் ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரிசல்ட் படிக்கும்போது அந்த ரூல் அங்கே அப்ளை பண்ணணும். ஏன்னா ஏரியான்னு கொடுத்துக்கிறான். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃப், இப்போ எதனுடைய ஸ்கொயர்னு அதனுடைய பக்கம் அப்படின்னு, அது பிசி ஸ்கொயர்ட் பை இஎஃப் ஸ்கொயர். சரிங்களா, அதற்கு ஈக்குவலானால் தான் கொடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துக்கிறாங்க 54 கொஸ்டினில் பார்த்துங்க. ஏரியா ஆஃப் டிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சீக்குவல் டு பிசி பக்கம் கொடுத்துக்கிறோம் 3 ஸ்கொயர்ன்னு கொடுத்துக்கிறோம், 3 ஸ்கொயர் பண்ணுறீங்க. பிசி இஎஃப் வந்து 4 கொடுக்குறோம், 4 ஸ்கொயர்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இல்லையே புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஓகே, அப்புறம் அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏரியா ஆஃப் டிஇஎஃப் வேணும் அப்படின்னா நமக்கு இது வேணும்னா இது மல்டிபிள் பண்ணிடுறேன் மேலே போய் இது டிவைட் ஆகி கீழே வந்து இந்த சைடு வரும்போது, அப்போ இந்த சைடு வரும்போது 16/54 இது 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்போ 16 இது ரெண்டு மல்டிபிள் ஆகி இது வந்து டிவைடில் வரும், 9 வரும் 3 ஸ்கொயர். கட் பண்ணால் 6 9 ஆர் 54னா 16 × 6 வந்து 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் தி டிஇஎஃப் வந்து எவ்வளோது, 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது அப்படிங்குது. இந்த ரிசல்ட்டில் பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏரியான்னு வரும்பொழுது இது என்ன முடிக்கணும், ஸ்கொயர் ஆஃப் தி 2 கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் சைடை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே, அதுதான் இது. ஓகே அடுத்தது பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 4.9, ரெண்டு போல் இருக்குது. ரெண்டு போல்னால் கம்பம் தமிழில் சொன்னால், சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூண் சொல்கிறாங்க போல்னாங்க, கம்பனோட எடுத்துக்கலாம். அதாவது ஏபின்னு ஒன்று, அடுத்தடனே சிடின்னு ஒன்று, சரிங்களா. இந்த சிடி இந்த டியிலிருந்து அந்த போலோட பாட்டத்தை பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த பிங்கிற போலிருந்து இந்த இதனுடைய பாட்டத்தை பார்க்குறாங்க.
பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு சைடு இந்த இடத்துக்கு கோயின்சைட் ஆகிக்கும் ஒரு ரெண்டு பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதிலிருந்து எல்பி இந்த இதனோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். அதை ப்ரூவ் பண்ண சொல்கிறோம், ஹைட்டை ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். என்னென்ன ஹெச் ஈக்குவல்ட்டு இது வந்து ஏ மீட்டர், ஆமாம் இதனுடைய ஹைட் வந்து ஏ மீட்டர்னு சொல்லிக்கிறாங்க, இது வந்து பின்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? என்னென்ன ப்ரூவ் பண்ணணுமாம்மா? உயரம் ஹெச் ஆனது ஹெச் ஈக்குவல்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும், ஹெச் ஈக்குவல்ட்டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி மீட்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம இதை ப்ரூவ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸு, பார்த்துக்குங்க. டயக்ராம் போட்டிருக்கேன், அது டயக்ராம் போட்டுக்குங்க, சரிங்களா? டயக்ராம் கொடுத்துக்கிறோம், கொடுக்கலன்னா நம்ம போடணும், படத்துலேயே கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ இதில் இட் ஏபிங்கிற ஏபி அண்டு சிடி வித் டூ போல்ஸ், ரெண்டு கம்பம், ஹைட் ஆஃப் தி போல் ஏபி அண்டு சிடி இஸ் எம் ஏ மீட்டர், அனதர் ஒன் இஸ் பி மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி, சஜ் தி போல்ஸ் ஆர் பி மீட்டர்ஸ் அபவுட் கொடுத்துக்கிறான், பி மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டான், அபார்ட்மெண்ட் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் தட் இஸ் ஏபிங்கிறது என்ன, ஏசி அதாவது பார்த்திங்கன்னா இது ஏசிங்கிறது வந்து பி மீட்டர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? அதில் சப்போஸ் தி லைன் வந்து ஏடி, இந்த லைன் ஏடிங்கிற லைன் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஏடிங்கிற லைனு அண்டு பிசிங்கிற லைன் ரெண்டும் பார்த்திங்கன்னா மீட்டர் ஓவில் வந்து மீட் பண்ணிக்குது. இப்போ சச் என்ன சொல்கிறான், ஓஎலுங்கிறது வந்து ஹெச் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் அவன் என்ன கொடுக்குறான், சிஎல்சி ஈக்குவல் டு எக்ஸு, எல்ஏசி ஈக்குவல் டு ஒய், சிஏசி ஈக்குவல் டு பி, அதெல்லாம் கொடுத்துக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா சிஏன்னு வரும்பொழுது என்ன வரும், சிஎல் ப்ளஸ் எல்ஏன்னு வருமா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்குது, இது ஒரு ட்ரையாங்கிள் அது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இது இருக்கும்போது இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகேவா? ட்ரையாங்கிள் ஏபிசி அனதர் ஒன் இஸ் ட்ரையாங்கிள் எல்ஓசி, சரிங்களா? எல்ஓசி அதாவது இது ஒன்று இது ஒன்று, இது இப்போ எடுக்கும்பொழுது இது ஒன்று வரும் இது ஒன்று வரும், சரிங்களா? எல்ஓசி. ஓகே, இப்போ வந்து என்ன ஒன்றில் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஏங்கிள் ஏங்குற ஏங்கிளும் எல்லுங்கிற ஏங்கிளும் பாருங்கள், ஏங்குற ஏங்கிள் இல்லைங்களா, இதில் வந்து சிஏபின்னு எடுக்கும் பொழுது இந்த ஏங்கிள் ஏங்குற ஏங்கிளும் எல்லுங்கிற ஏங்கிளும் 90 டிகிரி இருக்கும், ஈச் ஈக்குவல் டு 90, இது ரெண்டும் 90 டிகிரி வரும். சரி, அடுத்தது இப்படி பார்க்கும்போது வச்சுங்களா, இது எடுத்தீங்கன்னா இது இது எடுக்கணும், அடுத்தது 90 டிகிரி வருது. அப்போ சிங்கிற ஏங்கிள் என்ன, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு சிங்கிறது வந்து காமன் ஏங்கிளாக வரும். அப்போ அடுத்து அதே மாதிரி எடுக்கிறோம் சிஏபி, சரிங்களா? அடுத்தது பாருங்கள் சிஏபி, இது எடுக்கிறோம் சிஏபியும் ஏங்கிள், அடுத்து என்ன சிஎல்ஓ அதாவது சிஎல்ஓங்கிற ஏங்கிள் வந்தும் சிம்லர் ட்ராட்டி ஏஏ சிம்லரிட்டி அதாவது கோணம் கோணம் கொள்கையின்படி ரெண்டு சிம்லர் ட்ரையாங்கிள் சொல்கிறோம். அதாவது நான் முதலே சொல்லிக்கிறீங்க, ஏதோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாலே சிம்லர் ட்ரையாங்கிள். நமக்கு பாருங்கள் இது ரெண்டும் 90 டிகிரி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு இது வந்து காமன் ஏங்கிளாக வரனால இது வந்து சிம்லர் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கிறோம். அதனால் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு இது எழுதும்போது சிஏ பை சிஎல் சீக்குவல் டு ஏபி பை ஏபி பை எல்ஓன்னு எடுக்கிறோம். அப்போ சிஏ வந்து பி, சிஎல் வந்து எக்ஸ், ஏபி வந்து ஏ, எல்ஓ வந்து ஹெச், இந்த படத்தில் இருக்குது பாருங்கள். இப்போது கிராஸ் மல்டி பண்ணால் பிஹெச் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்னு வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எனக்கு வேணும்னா பிஹெச் பை என்னோட ஈக்குவேஷன் நம்பர் ஒன். இது நாம் வந்து நல்லா கவனிங்க, இதை எடுத்துகிட்டு போட்டோம். சிம்லர்லி அதே மாதிரி இப்போ இதை எடுத்துகிட்டு போடுங்க, இதை எடுத்துகிட்டு போகும்போது இதையும் இந்த சைடு போட எடுத்துக்கணும். அப்போ எடுத்திங்கன்னா ஒன்று வந்து ஏஎல் பாருங்கள், ஏஎல்ஓ ஏஎல்ஓவும் ஏசிடியும் ரெண்டு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அதில் இந்த சிங் எல்லுங்கிற ஏங்கிளும் சிங்கிற ஏங்கிளும் 90 டிகிரி வர்ற மாதிரி இருக்கும், எல்லும் சியும் 90 டிகிரி பாருங்கள், எல்லும் சியும் 90 டிகிரி வரும். அப்போ இந்த இந்த ட்ரையாங்கிளுக்கு இது வந்து என்னது காமன் ஏங்கிளாக இருக்கும், ஏங்கிறது காமன் ஏங்கிள். அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு என்னாச்சு, ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேஷன் ஆனதுனால இது வந்து என்ன ட்ரையாங்கிள், ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லலாம், சரிங்களா? இப்போ பாருங்களேன் என்ன எழுதியிருக்கோம், ஏஎல்ஓ ஏஎல்ஓ ட்ரையாங்கிளும் அனதர் ஒன் இஸ் என்னது ஏசிடிங்கிற ட்ரையாங்கிளும் கோணம் கோணம் அதாவது ஏங்கிள் ஏங்கிள் சிமிலரிட்டி பிரகாரம் ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ என்ன கண்டிஷன் வருவோம், ஏஎல் பை ஏசி சீக்குவல் டு எல்ஓ பை சி எல்ஓ பை சிடின்னு எழுதலாம். அப்போ ஏஎல் என்ன ஒய், ஏசி என்ன பி, ஓஎல் என்ன ஹெச், இந்த டயராம் பார்த்துங்க, டிசிங்கிறது வந்து பி, டிரான்ஸ்மோல் பண்ண என்ன ஆகும், ஒய்பி சீக்குவல் டு பிஹெச்னு வரும். ஒய் மட்டும் வேணும்னா பிஹெச் பை பின்னு வந்துடும், கரெக்டுங்களா? பி ஈக்குவேஷன் நம்பர் டூ. இப்போ ஒன்றே ரெண்டே ஆட் பண்ணுங்கள், ஒன்றே ரெண்டே ஆட் பண்ணும்போது இது எக்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது எக்ஸ், இது வந்து ஒய். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்குவல் டு பிஹெச் பை ஏ ப்ளஸ் பிஹெச் பை பின்னு வரும். அப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது என்ன, இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்குவல் டு பின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, பின்னு போடுங்க, சீக்குவல் டு
இதில் அன்லி பிஹெச்சை காமன் எடுத்துட்டோம்னா 1/a ப்ளஸ் 1/b வரும். அப்போ என்னாச்சு, இந்த பியும் பியும் கட் ஆச்சுன்னா 1c ஈக்குவல் டு ஹெச்ன்ட்டு எல்சிஎம் எடுத்தால் ஏபி கிராஸ் மல்டி பண்ணும்போது ஏ ப்ளஸ் பின்னு வரும். அப்போ என்ன பார்த்தா ஹெச் மட்டும் வேணும்னா இன்சைடு தான் ரெசிப்ரோக்கலாக மாறிடும், இது மேலே போயிடும் அது கீழே வந்துடும். அப்போ ஏபி பை ஏ ப்ளஸ் பின்னு வந்துருச்சு. இப்போ என்னாச்சு, உங்களுக்கு நம்ம என்ன கேட்டிருந்தாங்களோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம் சரிங்களா. அப்போ ஹென்ஸ் தி ஹைட் ஆஃப் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தி டாப் ஆஃப் தி ஈச் போல் டு தி பாட்டம் ஆஃப் திஸ் ஆப்போசிட் போல் இஸ் ஏபி பை ஏ ப்ளஸ் பி மீட்டர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுறோம் சரிங்களா. இதை இதுக்கு உண்டான ரிசல்ட்டு. இருந்தாலும் இதெல்லாம் வந்து தீரம் மாதிரி இருக்கும். தீரம் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக அதெல்லாம் நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து என்ன சொன்ன அப்படின்னு வீடியோ ஒர்க் அவுட் போட்டு பாருங்கள் சரிங்களா. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் கட்டாயமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு, நல்லா பார்த்துக்குங்க. அவனே கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறான் சரிங்களா. இது வந்து என்னென்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தான்னு பார்த்துக்குங்க. இந்த ஹைட்டு வந்து இதனோட ஹைட்டு வந்து ஓஎலோட ஹைட்டு வந்து என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், ஏபி பை ஏ ப்ளஸ் பின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். நான் என்ன பண்ணிக்க, ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம், அது வேணால் உங்களுக்கு சைடில் போட்டு தரேன், அதை வச்சு நீங்கள் போட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒன் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதாவது ஒன்று வந்து இந்த மாதிரி சைட்ஸ், அதாவது இப்படி ஒன்று வந்து இது சீன்னு வச்சுங்களேன், இது ஏ, அனதர் ஒன்று இது பி, இது வந்து எல்னு எடுத்தோம், எல்னு எடுத்துன்னு வச்சுங்களேன் இது ஓனா, இப்போ இது ரெண்டு எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க. அதுதான் இது ஏபிசி ஒன்று, எல்ஓசி எல்ஓசி ஒன்று, இதை வச்சு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இந்த சிஏபியும் எல் சிஎல்ஓ 90 டிகிரி வரும், சிங்கிறது காமன் ஆங்கிள்னு ப்ரூவ் பண்ணும்போது இந்த ரிசல்ட் வந்துடுது. ஃபஸ்ட்டுக்கு ரெண்டாவது டயக்ராம் போடும்போது இப்படி போட்டுக்குங்க, கட் பண்ணி போட்டு போடுங்க, தப்பு இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் சரி. கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஒன் சரிங்களா. இதில் வந்து இது டி, இது சி, இது ஓ, இது எல், இது ஏ, இப்போ இப்படி இருக்கும்போது இது ரெண்டு வரும் சரிங்களா. இதில் பாருங்கள் எடுத்துக்கிறேன் பாருங்கள், ஏஎல்ஓ ஏஎல்ஓன்னு, அடுத்த ரெண்டு பார்த்திங்கன்னா ஏசிடின்னு ஒன்று, இதில் ஏஎல்ஓவும் ஏஎல்ஓ அப்படி அதுவும் ஏசிடியும் 90 டிகிரி, இதில் ஏங்கிறது காமன் ஆங்கிள், அதை வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான், இதை வச்சு நீங்கள் கட் பண்ணி சைடில் போட்டு கூட போடுங்க, உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு போட்டுக்குங்க ஓகேங்களா. வேறு சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. இதோட வந்து ஜாமெட்ரி வடிவியலில் வந்து எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் ப்ளஸ் கான்க்ரன்ட் ட்ரையாங்கிள்னா என்ன, சிம்லர் ட்ரையாங்கிள்னா என்ன, அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அதாவது சில க்ரிட்டீரியா இருந்துச்சு, விதிமுறைகளில் எப்படி இதை சிம்லர் ட்ரையாங்கிள்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான பார்ட்டு தான், நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போட்டுக்கணும். இந்த டாபிக் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி புக்கில் ஃபஸ்ட் இடத்துல ரீட் பண்ணிப்பாங்க, அந்த கொடுத்துருப்பாங்க ஒரு 4-5 பேஜுக்கு வந்து அந்த சிம்லர் ட்ரையாங்கிளை பற்றி சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் கவனிங்க, ஈஸியாக இருக்கும். வாழ்க வளமுடன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.